நான் எங்க போனாலும் இந்த சில விஷயத்தை ஞாபகப்படுத்துறது உலமாக்கள் எங்களுக்கு ஒரு பொறுப்பு பாய், எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நாங்க ஹயாத்தோட இருக்கிற காலத்துக்கு சொல்லுறது எங்கட கடன், நாளைக்கு அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட கேட்கப்படும். இதனால நான் சொல்றேன், ஒரு ஆம்புல அவன் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய முதலாவது அவுரத் அவனுடைய மனைவிய ஐக்கணும். ஒரு பொம்புல அவன் வாழ்க்கையில் அவட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய முதலாவது அவுரத் அது தன்னுடைய கணவனா ஐக்கணும். அதுதான் பத்தினித்தனம், ஐப்பத். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா, எங்களோட சூழல் இன்றைக்கு அநேகமான பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில அதிகமா முதல் முதல் பார்க்கறது தன் சகோதரர்களுடைய மறைவான பகுதியும். எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை. நல்ல ஞாபகம், 1989 செக்ஷுவல் எஜுகேஷன் ஃபார் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா, அமெரிக்கா மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் ஸ்டேட்மெண்ட் 79 அவங்க கொடுத்திருந்தாங்க. அமெரிக்கா நாசமாவதுக்கு காரணம், அமெரிக்கால உள்ள மூத்த சகோதரர்கள், ஒரு குடும்பத்துல 5 புள்ளை இருந்தா மூத்த நானா ரசிக்கிறது வந்து கடைசி தங்கச்சியாம். எங்களுக்கு கேட்கல 60 ரூபாய்க்கு. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கிற நிலம் என்ன தெரியுமா, நாங்க சிலோன் எடுப்போம் இல்லை, அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் இன்னைக்கு எங்கட ஊற்றின நிலைமை என்ன, எங்கட புள்ளையோட கழுத்தன் எல்லாம் பின்னால அறவாசி விளங்குது. மறுக்கேலுமா யாருக்காவது உங்களோட புள்ளையில தூக்கி எழுப்பாட்டி ஷர்ட்டை கலட்டிட்டு குனிய செல்லுங்க பாக்க, பின்னுக்கால அறவாசி பள்ளியில வந்தா காரை துப்ப நினைவரும். வாராது ருக்குக்கு போனா முது விளங்குது, சுஜூது போனா முக்காவாசி விளங்குது. பின்னுக்குன்னு பார்க்கறதுக்கு கேவலம், பள்ளிக்குள்ள தோது புள்ளையில் இல்ல படிச்ச புள்ளையில் அந்த அளவுக்கு கேவலம். இத நீங்க யோசிங்க, இவன் ஊட்டுல போய் ஷர்ட்டை கலட்டி பெனியனை கலட்டி வச்சுட்டு இந்த அசிங்கமான பகுதி பின்னுக்கால காட்டிட்டு ஊட்டுல இன்றைக்கு இரண்டாவது புள்ளிக்கிறாங்க. அப்ப இவன் குனியில எலும்புற இந்த அசிங்கத்தை யாரு பாக்குற, இவன் தாத்தாவும் தங்கச்சியும் மாமியும் சாட்சி இல்லாமல் இது எங்களுக்கு இன்னைக்கு விளங்குது இல்ல, இது எங்களுக்கு விளங்குதா? அதான் ஒரு கொமன் ஜோக் கேட்ட மாதிரி அது பார்த்து பார்த்து, ஓ இல்லையா, ஓ இல்லையா, ஒரு அசிங்கமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட சூடு சொரண வெக்கம் என்றது இல்லாத நிலைமை. கணேசத்துக்குரிய கணவன் வாலிப புள்ளையில் யோசிங்க, இளந்தார புள்ளையில் யோசிங்க, எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு நாங்க இந்த மாடர்ன் என்ற பெயர்ல தள்ளப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லதத்பியுன் நஸ்ரன மன் கவுலக்கும், ஒரு காலம் வரும் நீங்க யஹூதி நசரானிய பின்பற்றுவீங்க எப்படி தெரியுமா, சிபிரன் பிஷிபிரின் வசிரான் பிசிராய், ஜான் ஜானாக முலம் முலமாக பின்பற்றுவீங்க. எங்கட பார்த்து சொன்னா அணு அணுவா பின்பற்றுவீங்க. ஹத்தா லவ் தகலு ஹுஜ்ர வப்தின் ல தகல்துமுஹு, லவ் சலக்கு ஹுஜ்ர வப்தின் ல தகல்துமுஹு. எதுவரைக்கும் யஹூதியும் நசரானியும் உடும்பு பொந்துல பூந்தா நீங்களும் உடும்பு பொந்துல பூதுவீங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல் யஹூத வ நசாரா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யஹூதி நசரானிய முஸ்லிம்கள் அணு அணுவா பின்பற்றுவாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபமன், நான் வேற யார பத்தி சொல்றேன். இன்னைக்கு எங்கட நிலைமை அதுதான், எங்கட நிலைமை அதுதான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க யோசிக்கணும், நாங்க இன்றைக்கு இஸ்லாமிய அந்த கோட்பாட்டுக்கு இருக்கிறோமா, எங்கட உடுப்பு இஸ்லாமிய கோட்பாடுல இருக்குதா, எங்கட சூரத் இஸ்லாமிய கோட்பாடுல இருக்குதா, எங்கட அஹ்லா பேச்சு வார்த்தை நடத்தைகள் இஸ்லாமிய கோட்பாடுல இருக்குதா? இன்றைக்கு எங்கட வாலிப புள்ளையர்ல இன்ஷா அல்லாண்டு செல்ற புள்ளையர் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுவாங்க, எப்ப தெரியுமா, இன்ஷா அல்லாஹ் நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகினா,
இன்ஷா அல்லாஹ் வாப்பா நான் உங்களே வச்சு பாப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்த இன்ஷா அல்லாவே ஒரு ஜெட் பலூரதா எஸ்கேப் ஆகும் இன்ஷா அல்லாஹ் தான். ஜமாத்தோட்டு போமா இன்ஷா அல்லாஹ் தான் தெரியும் இது இவன் மாறவன் இல்ல. இதே போல நல்லதுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ்னு மச்சான் இந்த படம் ஒன்று போட்டிருக்கிறானாம் ஃபர்ஸ்டோ பார்க்க போமே 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 எங்களோட நல்ல எங்கட இஸ்திலாகத்துல பாருங்க இன்றைக்கு வாலிபர்கள்ட புழக்கத்துல ஒவ்வொரு தீபாவளி வந்தாலும் ஒவ்வொரு அந்த அவங்களோட அந்நிய மத ஆட்கள்ட பெருநாள் வந்தாலும் புதிய பஞ்ச் டயலாக் வந்துடும். ஒருத்த அஞ்சு போடு என்றான் ஒருத்த நாலு போடு என்றான் அப்படி இல்லாட்டி என்ன ஒரு வாள் ஒரு பீரியட்ல சொல்லி கொண்டிருந்தாங்க என்ன இளந்தாரியில வாலிபத்துல செய்யலாட்டி எப்ப செய்ய இன்னொரு கொண்டாள சொல்லி கொண்டிருந்தாங்கன்னா இவ்வளவோ செஞ்சிட்டோம் இதையும் செஞ்சா போச்சு. எங்கேயாவது ஒரு படத்துல பஞ்ச பரதேசி சொல்லுவான் அதை இவர்களுடைய வாழ்க்கையில் உள்ளே சொல்ல மாட்டோம். சுபஹானல்லாஹ் யோசிச்சு பார்ப்போம் ரசூலுல்லாஹ் வாயிலிருந்த வந்த வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சுபஹானல்லாஹ் எங்க எத்தனை பேர் கணேசுக்குரிய கணவான்களே அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு 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 ஸ்பெஷாலிட்டி ஒரு ஒரு விசேஷ தன்மையை கொடுப்பார். அத அவர் தீனுக்கு பாவிச்சா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நலவுக்கு கதவா மாறுவார். அத பாவத்துக்கு பாவிச்சா செடுத்திக்கு கதவா மாறிடுவார். நாங்க பார்க்கிறோம் காலிபின் வலி துறையை லஹுத்தாலான் அசதுல்லா அல்லாவுடைய சாரி சைஃபுல்லா அல்லாவுடைய வால் என்று சொல்லப்பட்டுச்சு. இவருக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த திறமை சொல்லுவாங்க பேட்டில் ஃபீல்ட் அனலைசர் யுத்த மைதானத்தை காலிபின் வலித் வந்து இறங்க மாட்டாரு. காலிபின் வலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் இறங்கி சண்டை பிடிப்பாங்க அவரை சண்டை பிடிக்க இறங்க மாட்டாரு. அவரோட வேலை அவருக்கு ஒரு 45-50 பேர் தான் இருக்கும் குதிரை படை தான் இருக்கும் ஒரு ஓரத்துல வச்சுட்டு ஒரு சைட்ல இருந்து பார்த்து கொண்டிருப்பாரு இந்த யுத்தம் என்ன நடக்குது எப்படி போகுது. அந்த மேட்ச் விளையாடக்கூட சொல்லுவாங்களே இப்படி போனா இத்தனை ரன்ஸ் எடுத்தா இப்படி வெத்தேலும் அது மாதிரி பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்து கொண்டே இருந்துட்டு எப்ப ஹாலித் பின் வலித் இறங்குன்னு டிசைட் பண்ணுறாரோ So if decided, it will be defeated. அவர் டிசைட் பண்ணினார்கள் காலித் பின் வலீத் அவர்கள் தோக்கடிக்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு திறமை. பத்ர் யுத்தத்துல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கல எகிப்துக்கு போயிருந்தாங்க வியாபாரத்துக்கு. வியாபாரம் முடிஞ்சு வாராங்க மக்கால வெறும் அலுவ சத்தமும் ஒப்பாரி ஓலமா தான் இருக்குது. காலிபின் வலீத் மிஸ்ர் இஜிப்ட்ல நான் இப்போ உள்ள பிளான் சொல்றேன் வேர்ல்ட் மேப்ப இஜிப்ட்ல இருந்து வாராரு சவுதிக்கு மக்காக்கு மக்கள் ஓடி போனாங்களாம் காலிபின் வலீத் கிட்ட போய் சொன்னா காலிபின் வலீத் நீங்க இல்ல நாங்க தோத்துட்டோம் இந்த காசிர்கள் நம்பியிருந்தாங்க காலிபின் வலீத் தான் வெற்றுவேன் அவ்வளவு தரம். சரி இப்ப கொஞ்ச நாள் போகுது போற டைம்ல இவர் எந்த அளவுக்கு எல்லாம் இவருக்கு வீரத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹிஜ்ரத் முஹர்ரம் ஹிஜ்ரத்துடைய பீரியட் தானே ஹிஜ்ரத் போற டைம்ல அந்த நைட்ல என்ன செஞ்சாங்க அபுஜஹல் தச்சில் ஒன்று பண்ணா தானே 28 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருத்தர் வரணும் வாளோட எல்லோரும் சேர்ந்து வெட்டணும் கேட்டுட்டீங்களே ஹிஜ்ரத் போக இதான் நினைச்சு இந்த ராவ் ராவோ ராவா ரசூலுல்லாஹ் 28 கோத்திரம் 28 பேர் வந்து எல்லாரும் வெட்டணும் ஒவ்வொருத்தன வாழ்லையும் ஒவ்வொரு வெட்டுப்படணும் ரசூலுல்லாஹ் ராவுல்லாஹ் அப்பதான் பிரச்சனை வராது எல்லாரும் சேர்ந்து செஞ்சேன்னு முடிவு எடுக்க எல்லாம் சொல்லி முடிஞ்சு யாரு தயார் யாரு தயார் எல்லாம் எழுந்தின நேரம் காலித் பின் வலீத் மட்டும் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். அபூஜஹல் யோசிச்சானா இது இவர் போவாட்டி வேலை நடக்காது. இப்ப அபூஜஹல் போய் சொன்னானாம் காலித் பின் வலீத் யாரு வலீதுடைய மகள் அவங்க 12 பேர் பெரும் வீரர்கள்
ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு வீரர்கள் ரெடியா இருக்கிறாங்க. நீ வீரன் இல்லையா? நீ கோழையா இருக்கிறியா? அந்த மனசுல வெட்டதுக்கு 28 பேர் போறாங்க. ஏன் உனக்கு தைரியம் இல்லையான்னு கேட்டான். அல் அஸ்ஹருடைய ஒரு ஆலிம் இதை எழுதுறாங்க. காலிதின் வலி கேட்டாராம் குரைஷி தலைவரை பார்த்து, உனக்கு முடியும் என்றால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாட்டி பவல்ல கூட்டிட்டு வா, ஒரு வாள் அவர்த கையில கொடு, ஒரு வாயில ஏந்த கையில தா, அடிச்சு கொள்ள சொன்னா நான் அடிப்பேன். விஷயம் விளக்குதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாட்டு பகல்ல கூட்டிட்டு வா, ஒரு வாழ அவர்ந்த கையில கொடு, ஒரு வாழ ஏந்த கையில தான் நான் அடிக்கிறேன். தூங்குறவனை வெட்டுறதுக்கு நான் பொம்பளை இல்லைன்றாராம். எப்படி வீரம் இந்த ஹாலிபின் வலே உஹத் யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாரு. வாலிப புள்ளையர் கேட்டுக்கோங்க, எங்களுக்கு சரியான ஆசை தான், நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு அந்த பவுடர் பேபி மாதிரி இப்ப ஜிம் போற எல்லாரும் நல்ல விஷயம் செய்யுங்க. 3000 பாலை குடிச்சு 2 மாசத்துல பீங்கி பேசிக்கிறான். என்னடா ஜிம் செஞ்சது, 6-pack 4-pack மண்ண கட்டி 4 மாசத்துல காத்து போல பெலூன் மாதிரி தூம்பி பேசுவாரா? என்னடா ஜிம்ம விட்ட ஜெயமாவி எழுந்தாரி புள்ளல். இதெல்லாம் கண்புடைப்பு. ஜிம் மெஷின், பாடி பில்டிங், இதெல்லாம் 1900 பின்னால வந்தது. உங்களுக்கு தேவையா மார்ஷல் ஆர்ட் செய்யுங்க. ஷிட்டருடு, ஷோயோகா, நிங்சோங், கொம்பு, ஜிகுண்டு, எத்தனை ஸ்டைல் செய்யுது? 80 மேற்பட்ட ஸ்டைல் செய்யுது. கராத்தி வேணுமா? கராத்தி செய்யுங்க. கூப்பு ஏதாவது ஒன்று செய்யுங்க. அது கொஞ்சம் அடிச்சு கொள்ளதாவது தைரியம் வந்து வரும். ஒரு மாஸ்டர் ஒன்று கொழும்புல, மாஸ்டர் ராஜான்னு சொல்லி, விங்சுங் டு ஜிகுண்டு இப்ப வீரர் பாருங்க எப்படி வீரர் என்று ரெடி ஆகும் பொழுது காலித் பின் வலீத் தன்னுடைய குதிரையில ஏறுறார். அவர் கமாண்டர். ஏறும் பொழுது குஃபார்கள் அபுஜெயலாம் சேர்த்து முடிஞ்ச உஹுதுல குஃபார் தலைவர்கள் வந்து சென்னாங்களா, குறைச்சி காலித் இன்றைக்கு நீ வந்துட்ட, இன்றைக்கு எங்களுக்கு வெற்றி உண்டு. இன்னொருத்தர் கேட்டாவலாம், அபு ஜந்தல் உடைய நானா கேக்குறாரு, காலித் நீங்க சாதாரண எத்தனை பேரை மட்டும் வெட்டுவார்? காலித்தின் வழி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உகுதுக்கு போறது யாரையும் வெட்டுறதுக்கு இல்லை. எங்கட 1000 போய் 300 பேர்கிட்ட எப்படி தோத்தாங்கன்றத பாக்குறதுக்கு போறேன். 1000 முழு பலத்தோட போய் 300 பேர்கிட்ட ரோசாக்கள் தலைவர்மார் எல்லாத்தையும் இழந்து அதான் சொல்றாங்க தப்பன் இந்த மண்ண திட்டு வந்து சேர்ந்தாங்களே. இதுடைய எங்க நெய் நடக்குதுன்றத பார்க்க போறேன். இப்ப போய் யுத்தம் ஆரம்பம். இங்கல முஸ்லீம்கள் அங்கல குறைஷிகள் நிக்கிற நேரம் காலித் பின் வலீத் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கேப் ஒன்றுல மலைக்கு மேல 40 அல்லது 45 பேரோட குதிரையில நின்று கொண்டிருக்கிறார். சிலர்கள் சொன்னார்களாம், காலித் பின் வலீத் இன்றைக்கு ஹர்ரா செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருக்கிறாரு. யுத்தம் என்றா கீழே தானே இருக்கணும். இவன் மலைக்கோசக்க 40 நின்று கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டே இருந்தான். யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. யுத்தம் நடந்து கொண்டே போது காலித் பின் வலீத் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, யார் அடிக்கிற, எங்க அடிக்க, எப்படி பார்த்துட்டு 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 இருக்கிறாரு. முஸ்லீம்கள் வெற்றி கொண்டே போறாங்க. இப்ப காசிர்கள் ஓடுறாங்க. காலித் பின் வலீத் பார்த்துட்டே இருக்கிறாரு. காசிர்கள் ஓடுறாங்க. மலையில இருந்து 50 இறங்குறாங்க. எங்க தெரிஞ்ச சம்பவம் தானே, மலையில வில்லுக்கு போட்டிருந்த 50 இறங்கினத்தோட சொன்னாராம் காலித் பின் வலீத் அடிப்பேன். 50 இறங்கினத்தோட காலித் பின் வலீத் சொன்னாராம் அல் ஆன். அவன் ஆர்டர் அப்படித்தான் வரும், அல் ஆன், இப்ப. அதாவது ஃபயர் என்றுவாங்களா, அது மாதிரி
அடின்னு சொன்ன சரி வந்த அடிச்ச அடியில தான் சஹாபாக்கள் செதறி ஓடி ரசூலுல்லாஹ் பல்லும் காயம். முஸ்லீம்களோட சைட்ல அது வேற, கட்டளை மீறி நாங்க இந்த சப்ஜெக்ட் வேற. நான் இதை காலித் பின் வலிதுடைய சைட்ல இருந்து போக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு சபபாக உஹுது யுத்தத்துல ஹம்சா ரலியல்லாஹு முதல் பல சஹாபாக்கள் அடிபடுறதுக்கு சபபா மாறிச்சு. அல்லாஹ்வோட சோதனை அது வேற. சபப் காலித் பின் வலித் மேலே இருந்து பார்த்து அந்த அளவுக்கு கிளீன் அனலைஸ் பண்ணார். பசு மக்கா கிட்டாவிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம் காலித் பின் வலீதுடைய நானா கிட்ட, நான் நினைக்கிறேன் வலீத் பின் வலீத் நினைக்கிறேன், காலித் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் நுட்பம் உள்ளவர், இவருக்கு இன்னும் இஸ்லாம் விளங்கலையான்னு கேட்டாங்க. அதே காலித் பின் வலீத் அந்த திறமை உஹதுல அடிபடுறதுக்கு காரணமா இருந்தவர், பத்ர முன்னாலே அனலைஸ் பண்ணி வச்சவர், இவர் இஸ்லாத்துக்கு வந்து பூதாரு சுபஹானல்லாஹ், அதே அறிவை இஸ்லாத்துக்கு பாவிக்க ஆரம்பிச்சார். எந்த அளவுக்கு சிரியா இப்போல சிரியா இருக்குது. இதுல ஒரு வாருக்கு காலித் பின் வலீதுடைய அபு உபைதுல் ஜர்ராஹுடைய படம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் சுமாராக, எனக்கு குவாண்டிட்டி சரியா ஞாபகம் இல்லை, சிரியாவுடைய ரோமன், சிரியா நாட்டுல ரோமன்ஸ் அதாவது கிறிஸ்தவர்களுடைய படை சுமார் 3.5 லட்சம். இவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி இருந்த இந்த சிரியா அதாவது ரோமன்ஸ 4 சைடால வந்து முஸ்லிம்களுக்கு லாக் பண்ணாங்க. ரோம சக்கரத்துவத்திலே ஹெர்குலஸ் ஒரால் இல்ல இருக்கல், ரோமர்களுடைய கமாண்டருக்கு ஹெர்குலஸ் என்ற ரோமனுடைய அன்றைக்கு இருந்த கமாண்டர் ஹெர்குலஸ் என்ன செஞ்சான், இந்த 4 முஸ்லிம்களோட படைக்கும் 8 படை அனுப்பினான். இப்ப எப்படி தெரியுமா, நடுவுல காபிர்கள், 4 முஸ்லிம் படை, ஒவ்வொரு முஸ்லிம் படையும் லாக் பண்ணி 2 2 2 காபிர் படை. இப்ப முஸ்லிம்கள் சரியா நடுவுல கொட்டுவாங்க, வெளியே போவேல, வெளியே போனா படும். முஸ்லிம்கள் 1.5 லட்சம், காபிர்கள் 3.5 லட்சத்துக்கு வேணும். அபு உபைதா பாக்குறாரு என்ன செய்ய, உடனே லெட்டர் எழுதுறாரு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தான் நிலைமை. அபுபக்கர் சித்திக் கேட்டாங்க, ஃபைன் காலித், காலித் பின் வலித் எங்க, சொன்னாங்க ஈராக்ல இருக்கிற, இதுக்கு சொல்யூஷன் வரும் காலித் பின் வலித சிரியாக்கு வரத்தலுங்கன்றாங்க. சுபஹானல்லாஹ், 1.5 லட்சம் படைக்குது, 3.5 லட்சம் ரோமன், சொல்யூஷன் அபுபக்கர்.